ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பாயாசம். ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பாயாசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நெய், 1/2 கிலோ கேரட் தோல் நீக்கி சின்ன துருவில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கப் அளவில் 2 கப் இருக்குது. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீ மிதமான தீலேருந்து குறைவான தீ வரைக்கும் இருக்கட்டும். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு, நிறமும் மாறி வந்திருக்கு. இனி இதில் 100 கிராம் சீனி, கப் அளவில் 1/2 கப் இருக்கு. மிதமான தீயில கலந்து விட்டுக்கோங்க. சீனி எல்லாம் உருகினதுக்கு அப்புறமா தண்ணி ஆக்கி வரும். தண்ணி எல்லாம் வத்தி வாரது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 3 ஏலக்காயை தட்டி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் கிரீம் மில்க், தண்ணி எதுவும் சேர்க்காம பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பால் தேவைப்படும். 1/2 கப் அளவில் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிதமானத்தில 3-4 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரட்டும். கொஞ்சமாக பாதாம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓரங்களில் தங்கக்கூடிய ஆடையை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 1/2 கப் அளவு பால். பால் நல்லா சூடாக இருக்கணும் அல்லது மிதமான சூடில் இருக்கணும், அப்போ தான் கலந்து விட முடியும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பவுடருக்கு பதிலாக ஏதாவது நட்ஸை ஊற வச்சு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். பாயசத்துக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். மில்க் மீட் கூட சேர்த்துக்கலாம். மில்க் மீட் சேர்க்குறதா இருந்தால் சீனியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்துருக்கோம், 1/3 கப் சீனி சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 அல்லது 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பாயசம் வீடியோ நிறைய இருக்குது. பாயசம் பிளேலிஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.